பார்த்தா அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஒருத்தர் வெட்டுற மாதிரி ஒன்று வெட்டின உடனே ஃபஸ்ட்டு தெரித்து ஓடினதை வந்து அவர் தான். அது இல்லாமல் அந்த 500 மக்கள் வந்து அலறி அடித்து ஓட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வந்து நிஜமாகவே வந்து ஏதோ பிரச்சனையாக ஏதோ வெட்டிட்டாங்க போல அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கயலானந்தி மட்டும்தான் முதல்ல வந்து கதை என்னன்றதை நான் கேட்டுறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு ஹீரோயின் எங்கன்னு வந்து அவங்க வந்து முழுக்க வந்து கதை கிட்ட ஆக்சுவலி வந்தாங்கன்னா நாங்கள் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் போக போகிறோம்னா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். கருப்பள்ளி எப்படி தரும் அவரை வந்து அவரையும் போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு என்ன பயம்னா அவர் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுவாரான்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக வந்து பாசிட்டிவான ஒரு ஆளாக வந்து இருக்காரு. ஆனால் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் சொன்னாங்க இல்லை அவர் ஹீரோவாக நடிக்க போகிறாரா கேள்விப்பட்டோம் அவர் பண்ணுவாரான்னு தெரியல. ஆமாம் நிஜமாகவே அவர் ரொம்ப டீட்டாக இருக்காங்க. நம்ம அப்புறம் தான் சொல்லுவாங்க அவர் பாண்டிச்சேரியில் சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர் போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட் சோஃபா டைனிங் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மெஷின் அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ் டிவி மொபைல் சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜித்து. இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னா நதி படத்துடைய இயக்குனர் தாமரை செல்வன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்ககிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, எந்த இயக்குனர் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆக்ஷன் சொல்கிற அந்த ஃபஸ்ட்டு வேர்ட் இருக்குல்லங்க, அதை மறக்கவே முடியாது. ஆமாம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து மதுரையில் வந்து அமெரிக்கன் காலேஜில், நேட்டிவே வந்து மதுரை தான். அதனால தான் ஷார்ட்டுமே மதுரையிலே வச்சிட்டிங்களா? ஸோ அதான் மதுரை காலத்தில் நடக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னால அது ரொம்ப யதார்த்தமாகவும் இயல்பாகவும் இருக்குன்றதுனால தான் இந்த படத்தை வந்து முதல்ல பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணணுமே கயலானந்தி வந்து உள்ளுக்குள்ள வந்தாங்க. கயலானந்தி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூஸியாக தான் படங்கள் எடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க? அது மட்டும் இல்லாமல் கருப்பழனி சாராக இருக்கட்டும் வெங்கடேசாராக இருக்கட்டும் எப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்தாங்க? அந்த படம் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு இவங்களாம் வருவாங்களான்ற ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அறிமுக இயக்குனர் அறிமுக ப்ரொடக்ஷன். பட் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த படத்தை கதையை கேட்டால் கண்டிப்பாக யாரும் நோ சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் பட் நிறைய பேர் வந்து கதை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ப்ரொடக்ஷன் ஹீரோ மட்டும் கேட்டுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கயலானந்தி மட்டும்தான் முதல்ல வந்து கதை என்னன்றதை நான் கேட்டுறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு ஹீரோயின் எங்கிட்ட வந்து அவங்க வந்து முழுக்க வந்து கதை கேட்ட ஆக்சுவலி வந்தாங்கன்னா நாங்கள் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் போக போகிறோம்னா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் கருப்பழனி எப்படி சாரும் அவரை வந்து அவரையும் போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு என்ன பயம்னா அவர் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுவாரான்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக வந்து பாசிட்டிவான ஒரு ஆளாக வந்து இருக்காரு. அப்படின்னும் போது நெகட்டிவ் கேரக்டர் அவர் பண்ணுவாரா பண்ணால் ஏற்றுக்குவாங்களா மக்கள், அது எப்படி எந்த வகையில் சாத்தியமாக அவர் என்ன மனநிலையில் இருக்கார் என்ற எதுவுமே தெரியல. அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போதும் கதை ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனக்கு இது நெகட்டிவ்னு இல்லை, எவ்வளோ பெரிய கேரக்டராக இருந்தாலும் அதில் சின்ன கேரக்டராக இருந்தாலும் இந்த படத்தில் நான் பண்ணுறேன், ஏன்னா அந்த கதைக்கான முக்கியத்துவம் எனக்கு புரியுதுன்னு சொல்லி அவர் சொல்லி கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார். கதை கேட்ட ஒவ்வொருத்தருமே வந்து இந்த கதைக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து உள்ளே வந்தாங்க. மேலானமுத்தி சார், முனிஷ்கன் சார் இருக்கட்டும், எல்லாருமே வந்து கதையை கேட்டு இந்த கதை மேலே உள்ள நம்பிக்கையில் தான் வந்து உள்ளே வந்தாங்க. ஏன்னா அறிமுக இயக்குனர் அறிமுக ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்க வந்து இந்த கதைக்கான ஒரு நம்பிக்கையை வந்து வச்சுட்டு அந்த கதையை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அதில் வந்து ஒரு ஆளாக ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி வந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்டோரியோட தாக்கம் வந்து அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரியோட தாக்கம் அந்தளவுக்கு இருக்குன்னா அதில் உள்ள கேரக்டர்ஸோட இது தான் இன்வால்மெண்ட்டு தான். ஸோ அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றுமே ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த கேரக்டருமே வந்து தேவையில்லாத கேரக்டர்ன்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ரிஜிஸ்டர் ஆகிற வகையில் தான் அந்த கேரக்டர் வந்து இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கான தாக்கத்துக்கான சீன்ஸை மட்டும்தான் நாங்கள் வந்து இதில் வந்து ப்ளே பண்ணுறோமே தவிர எங்கேயுமே அவே போயிடக்கூடாது. தேவையில்லாமல் வந்து நம்ம கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக தனியாக ஒரு லவ் சீன்ஸோ தனியாக வந்து ஒரு காமெடி சீன்ஸோ தனியாக வந்து ஒரு கதையில் ஒட்டாமல் அந்த மாதிரி எதுவும் கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக எந்த விதத்துலையுமே ஆடானா ஆயிடக்கூடாது. எல்லாமே கதையோட ஒட்டி தான் போகணுன்றதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணதுனால அது அந்தளவுக்கான அவுட்புட்டு வந்திருக்கு எங்களுக்கு. சூப்பர். அண்ட் ப்ரெஸ் மீட் அப்போ பார்த்துருந்தேன், கருப்பழனி பின் சார் வந்து அவங்களை சொல்லியிருந்தாரு நீங்களும் நடிகருமான அவங்க பேர் ஒன்றா சேரணும் சாம்ஜோன் சார் இது ஒன்றா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இயக்குனர் சொல்கிறது அவ்வளோ பெரிய விஷயம், அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை கண்டிப்பாக நான் வந்து இந்த படத்தில் வந்து முதல் வெற்றியாக பார்க்குறது வந்து என்னென்னா எல்லாருமே எந்த மனஸ்தாபமும் இல்லாமல் வந்து அந்த படத்துக்காக வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்கல்ல, அது எல்லா படத்துலையும் எனக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல. அதுவும் வந்து சின்ன படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்தளவுக்கு நடக்குமான்ற ஒரு விஷயம் தெரியல. அந்தளவுக்கு வந்து இந்த படம் முடியும் போது இவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம், நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போவோன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம், அதுக்கான உழைப்பை நம்ம கொடுத்துருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.
அண்ட் அடுத்த கேள்வி, நதி படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, இந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது, அப்படி உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான மூமெண்ட்? நெருக்கமான மூமெண்ட்டை விட ஒரு ஜாலியான மூமெண்ட்னு சொல்லலாம் அதை. அதாவது ஆக்சுவலி வந்து நம்ம அந்த மார்க்கெட் பிளேஸில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-600 மக்கள் வந்து அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க ஒரு இடம், ஒரு குறுகலான ஒரு இடம் தான். அது வந்து உள்ளே போய் வரையில் வர்றதுக்கே நமக்கு டைம் ஆகும், எல்லாத்தையும் இடிச்சுட்டு தான் போகணும். இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணோம். எல்லாருமே பப்ளிக் தான், யாருமே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு போன ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மட்டும் அவங்க வந்து சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே, அறிமுக ஹீரோன்றதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. படங்கள் ஆரம்பித்து அந்த சீக்வன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு கடையில் வந்து ஒரு பூக்கடையில் வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அதில் வந்து அந்த கடையில் இருக்கிறவரே, சார் நீங்களே உட்காந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைனா ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் உட்காந்துருந்தார். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அவரும் அந்த கடைக்காரே அந்த நடிகிட்டு இருந்தார். ஆக்சுவலி பார்த்தா அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஒருத்தர் வெட்டுற மாதிரியான ஒரு வெட்டின உடனே ஃபஸ்ட்டு தெரித்து ஓடினதை வந்து அவர் தான். அது இல்லாமல் அந்த 500 மக்கள் வந்து அலறி அடித்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து நிஜமாகவே வந்து ஏதோ பிரச்சனையே ஏதோ வெட்டிட்டாங்க போல அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி வீதியை உருவாக்கி பண்ணேன். பட் ஆனால் எங்களுக்கு அதுதான் தேவைப்பட்டுச்சு. அந்த கதைக்கு வந்து எல்லாருமே பயந்து ஓடணும், இது வந்து எதர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம்னும் போது நாங்கள் அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம நினச்ச ஒரு விஷயம் வந்துருச்சுனும் போது அதெல்லாம் அவர் ஓடினது இது எல்லாத்தையும் நாங்கள் பேசி சிரிக்கும் போது இன்ன வரைக்கும் வந்து சிரிச்சு அது வந்து அவரே தியேட்டரில் பார்க்கும்போது அவருக்கே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி அந்த சீக்வன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துச்சு. சூப்பர். அடுத்த கேள்வி, நியூ ஃபேஸஸை நம்ம படத்துக்குள்ளே லான்ச் பண்ணுறது பெரிய விஷயம். நீங்கள் யூடியூப்ல இருந்து கொடங்கி அவர்களாக இருக்கட்டும், மைசி ஸ்ரீராமா இருக்கட்டும், இந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அது வந்து இல்லைன்னா எல்லாருமே வந்து ஆசைப்படுவோம்லாம், ஒரு தெரிஞ்ச மக்கள்கிட்ட வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறவங்களை வந்து நம்ம படத்தில் வச்சா நம்ம படத்துக்கு வந்து அது வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்குன்ற ஒரு விஷயம். எனக்கு வந்து மைசி ஸ்ரீராம் வந்து என் டைரக்ஷன் டீமில் உள்ள அசிஸ்டன்ஸ் தான் வந்து எல்லாமே வந்து இப்போ வந்து அவர் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட வீடியோஸ்க்கு எல்லாமே நல்ல வியூஸ் இருக்குது, அவருக்கு நல்ல ரீச் இருக்குது. நம்மளோட கேரக்டருக்கு வந்து அவர் அந்த ஃபன் கேரக்டருக்கு வந்து செட் ஆவார், ஆனால் நம்ம அவர் வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமா சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளும் அப்ரோச் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசினோம். ஆனால் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் சொன்னாங்க, இல்லை அவர் ஹீரோவாக நடிக்க போகிறாரா கேள்விப்பட்டோம், அவர் பண்ணுவாரான்னு தெரியல. ஆமாம். சரி ஓகே, என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி எதுக்கும் கேட்டு பாப்பா வர்றாரான்னு பார்த்தா வந்துட்டார். கதை கேட்குறதுக்கு வந்துட்டார். ஃபஸ்ட்டு உட்காந்த உடனே ஒரு விஷயம் சொன்னேன், பிரதர் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் ஹீரோ கிடையாது, ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் கதை சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன் பிரதர் இப்படி திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை எங்கள் ஹீரோவை ட்ரை பண்ணுறதா சொல்கிறாங்க, நான் மட்டும் உங்களுக்கு கூட்டு வந்துட்டு ஒரு ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர்னா நீங்களும் வந்து ஐயோ என்ன பிரதர் இப்படி வந்து சொல்லிட்டீங்கன்னு உங்களுக்கு மனஸ்தாபாயிடக்கூடாது, எனக்கு மனஸ்தாபாயிடக்கூடாது, ஐயோ அதெல்லாம் யாரோ வந்து உங்கள்கிட்ட தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர், நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கதை கேட்டு ஓகே சொன்னார். பட் எனக்கு அவர் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இதுன்றது நமக்கு தெரியாது இல்லையா. அங்கே அமெரிக்கன் காலேஜில் வந்து போய் ஷூட்டிங்னு இறங்கின உடனே ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுற்றி ஒருத்தர் க்ரௌடாக சுற்றி நிற்கிறாங்க, யாரா அப்படின்னு பார்த்தா அவர். அவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃபு ஃபோட்டோஸுன்னு அந்த கிட்டத்தட்ட ஒரு 15 அங்கே ஷூட் பண்ணியிருப்போம். அந்த 15 அவருக்கு இருக்கிற வந்து எந்த அந்த மோகம் வந்து குறையவே இல்லை. அந்தளவுக்கு வந்து அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இவர் இந்தளவுக்கு ரீச் ஆகிருக்காரு அப்படின்னும் போது தான் என்ன நிஜமாகவே அவர் ரொம்ப ரீச் ஆகிருக்காருன்னா அப்புறம் தான் சொல்கிறாங்க, அவர் பாண்டிச்சேரியில் சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாண்டிச்சேரி சிவகார்த்திகேயன். அடுத்த குவஸ்டின், டேரக்டரா ஹீரோ இந்த ஒரு விஷயத்துக்காக நான் திட்டணும்னா என்ன விஷயத்துக்காக திட்டுவீங்க? இந்த ப்ரொடியூசராக இருந்ததுக்கு தான் கண்டிப்பாக இது எதிர்பார்க்கலாம். இல்லை என்னன்னா அவர் ரெண்டையுமே ஒரே டைமில் ஹேண்டில் பண்ணுறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். நமக்கு வந்து டைரக்ஷன் பார்த்துட்டு வந்து மற்ற வேலையை பாருனா நமக்கு கண்டிப்பாக வந்து அப்போ இருக்கிற ப்ரெஷரே வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதை விட வந்து ஜாஸ்தியான ப்ரெஷர் வந்து அவருக்கு. இல்லை நாளைக்கு வந்து ஷூட்டிங் ஒழுங்காக நடக்கணும், ஃபஸ்ட்டு ஷூட்டிங் நடக்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து அதை மெனக்கெடுத்துக்கிட்டே இருப்பார். பட் ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் தெளிவாக இருந்தார். நம்ம அது கெட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார். ஆனால் அவர் என்ன, ஒரு 6 ஷூட்டிங் முடிஞ்ச உடனே போய் பண்ணுறாரா, அதனால் வந்து ஒரு நைட்டு ஒரு 11-12 வரைக்கும் வந்து தூங்காமல் இருந்ததுனால காலைல வந்து பார்த்தாலே அந்த கண்ணு காமிச்சு கொடுத்துருந்தோம், நீங்கள் டிஸ்டர்பன்ஸாக நீங்கள் தூங்கலையா, அவங்கள தான் தூங்க சொன்னால் நம்ம திட்டுவோம். பட் என்ன இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து இல்லை ப்ரோ அது நாளைக்கு நடக்கணும் அப்படின்ற சில சில பிரச்சனைகள் வந்து இதெல்லாம் இருக்குது, காசெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதெல்லாம் வந்து இருக்குல்ல பிரதர், அதனால வேறு வழி இல்லை, இன்னுமே நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர், நான் சீக்கிரம் தூங்கிறேன், நான் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். பட் அதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் அது இல்லாமல் கொஞ்சம் அதுலேருந்து அந்த ரிலாக்ஸாக பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அவரோட ஃப்ரெஷ் ஃபேஸ் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு கேமராவில் வந்து ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதுக்காக மட்டும்தான் அவரை நான்
கோவப்பட்டேனே தவிர மற்றபடி எதுவும் கோவப்பட்டது கிடையாது. அண்ட் கடைசி கேள்வியா, இப்போ சில டைரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து சில படங்கள் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறது நம்ம சினிமாவுக்கு ஓகேவா இல்லை ஓகே இல்லையா? இல்லை கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு சினிமாவில் ஆர்வம் வர்றதுக்கே கண்டிப்பாக யாராவது ஒரு காரணமாக இருக்கும். டேரக்டர்ஸுக்கு டேரக்டர் மேலே வந்து ஒரு நான் மணிரத்னத்தோட ஃபேனு, நான் வந்து அவங்களோட சங்கர் சாரோட ஃபேன் சொல்கிற ஒரு ஃபேன்ஸ் டேரக்டர். நீங்கள் யாரோட ஃபேன்? நான் யார்? ஸோ அதே மாதிரி வந்து ஹீரோக்கு மேலேயும் வந்து நமக்கு ஃபேன் வந்து வரும். அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு கிரியேட்டராக வந்து அவரை வந்து அவங்களுக்கு அவங்கள வச்சு நம்ம வந்து படம் பண்ணும்போது அது நம்ம என்னென்ன பார்க்கணும்னு நினச்சோமோ, நம்ம பார்த்ததை வந்து எது ரிப்ளிகா பண்ணணும்னு நினச்சோமோ, அது எல்லாமே வந்து கொண்டு வரும்போது அது வந்து இன்னொரு ஃபேன்ஸுக்கு வந்து அது பிடிக்கும் இல்லையா, அது பிடிக்கும்போது அது கண்டிப்பாக ரீச் ஆகும். பண்ணுறது வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். பட் அதுக்கு என்ன, அதுக்காக ரொம்ப ஓவராக வந்து அது கெடுத்துடக்கூடாதுன்றது மட்டும் தான் என்னோடய விஷயம், வேறு எதுவும் இருக்கிறது. சூப்பர், நான் கேட்குற கேள்விக்குலாம் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. நதி படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் பெரிய ஒரு வாய்ப்பு. நன்றி, நன்றி, தேங்க்யூ. Super Saravana Store Summer Kodaikku Coolai Cotton Sarees yes. Schoolukku Smart Uniforms yes. Travel Bags yes. Holiday Dresses yes. Super Saravana Store Summer Super Saravana Store Summer Kodaiyai Kondadalam.